그날로 남아. 뭐라 그렇게 알아? 왜 그렇더라? அதெல்லாம் எதுக்கு எப்படி வந்ததுன்னு பார்க்கும்போது வியப்பா இருக்கு. தமிழன் ஒரு போர் மரபினன். அப்ப வாளையும் வேலையும் தூக்கி கொண்டு யுத்தத்துக்கு போருக்கு செல்கிற ஒரு மரபு வந்து அப்ப என்ன பண்றா, அவனை பழக்கிறான். விழா காலங்கள்ல வேலை குத்துறான். வேலை குத்துனா இவ்வளவுதான் வலிக்குது அவனுக்கு உணர்த்தான். விழா குத்துறான், ஏ கத்தியில குத்துறான், இப்படிதான் வலிக்குது சண்டை போர் என்ற உடனே ஏதாவது தூக்கலாம். ஏன்னா அவனுக்கு வலி பழகிடுச்சு. அந்த போர் மரபினரை சிறு வயதில் இருந்தே வேலையும் வாழையும் குத்தி குத்தி பழக்கிறான். தமிழர் காது குத்தாம செத்து போயிட்டா, உடலில் காயம் இல்லாமல் செத்து போனா, நெஞ்சை கீறி புதைக்கிற மரபு தமிழனுடைய மரபு. உடம்புல தழும்பு இல்லாமல் மரணிக்க கூடாது. நீ பாரு, இன்னும் ஒரு குழந்தை காது குத்துக்கு முன்னாடி இறந்துருச்சுன்னா நெஞ்சல் கீறி அப்புறம்தான் பிறப்பா. சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது தமிழன். புறநானூற்றுல நீ படிச்சுப்ப, புறநானூற்று தாய் அவ வந்து உன் மகன் புறமுது காட்டி செத்துட்டான். அந்த அவ போய் பாக்குறா பாருங்க, நான் ஊட்டிய பாலில் வந்து வீரம் இல்லையா, பால் ஊட்டிய மாலை அறுக்கணும்னு நினைக்கிறான். அங்க போய் பாக்குறா, மகன் நெஞ்சிலதான் காயம் பட்டு இறந்துட்டான். அவன் எப்படி சண்டைப்பட்டான்? வாழை எழுதி போய் நிக்கிறான். யானை தும்பிக்கை கோயில வேலை வச்சு நிக்குது. யானை இந்த சின்ன பெயர், அவன் யானைகிட்ட பார்த்து பேசுறேன், சார் நான் ரெண்டு கையோட இருக்கிறேன், நீ ஒரு கை தான் இருக்கு, உன்னோட நான் எப்படி சண்டை போடுறதுன்னு வாழை கீழே போட்டா வேலை நெஞ்சில ஓட்டுச்சு. எப்படி பாரு, ஒரு சின்ன பையன், எனக்கு இரு கைகள் இருக்கிறது, உனக்கு ஒரு கை தானே இருக்கிறது, உன்னோட நான் யுத்தம் செய்வது சண்டை போடுவது சரிக்கு சரியா இருக்காது என்று வாழை கீழே போட்டான். அது தும்பிக்கையில் இருந்த வேலை அவன் நெஞ்சிலே போட்டது இறந்தான். இது கதையே வழி. கதையில கூட தமிழன் மாண்பு, அவனுடைய பெருமை, அவனுடைய வீரம். கதையிலே வழி, கதையிலே வழி. புறநானூற்றுல படிக்கிறான்ல, ஒரு புலியை முறத்தால் துரத்தினால் மரத்தின். நிகழ்காலத்தில் அவன் மகன் புறநானூற்று வீரத்தை படைத்தான். அத்தனை பெண்களையும் புலிகளாக மாற்றினான் என் தலைவன் பிரபாகரன். அவ்வளவு சிறந்த ஒரு இனத்தின் மக்கள் தன் மெய்யியல் எது, தன் பண்பாடு எது, தன் வாழ்வியல் நெறி எது, எதுவுமே தெரியல, எதுவுமே தெரியல. எவ்வளவு பெரிய தத்துவத்தை உன் மூதாதை வல்லுவ பெருந்தகை தந்திருக்கிறார். அதை தாண்டி உலகத்தில் ஒரு மறை சொல்லு பார்ப்போம். இன்றால் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் வழித்த வினைத்தான். பெற்ற தாயே பட்டினி கிடப்பதை பார்க்க நேர்ந்தாலும் திருடிராத. எப்படி இருக்கு செஞ்சார்? சான்றோர்கள் தவறு என்று சொல்லி வைத்திருக்கிற அந்த செயலை செய்து விடாதே. அவனை தாண்டி ஒரு அறிஞன் உண்டா? திட்டமிட தவறுகிற போது தவறு செய்ய திட்டமிடுகிறோம். தத்துவம் எண்ணி துணிக தர்மம் துணிந்தவன் எண்ணும் என்பது இருக்கு வல்வ பெருமது. எது ஒன்றையும் சந்தேகி என்கிறார் மார்க்ஸ். 2000 ஆண்டுகளில் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையாளர் பிறந்ததே இல்லைங்கிறான். அந்த மார்க்ஸ் சொல்றான், எது ஒன்றையும் சந்தேகம். கிரேக்க ஞானி சாக்ரட்டிஸ், ஏன் என்ற கேள்வி எதற்கும் கேட்பீர், எப்படி என்ற விளக்கம் யாவற்றுக்கும் எழுப்பியிருக்கிறான் சாக்ரட்டிஸ். அதுக்கு முன்னாடி உன் பாட்ட, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் தான் என்பது அறிவுறுத்தான். நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவாய். எல்லா மத தத்துவங்களும் சொல்லுது, எண்ணிய எண்ணியாக இருவர் எண்ணிய திண்ணியராக பெறுகிறார் வள்ளுவத்தர் மகன். கனவு காணுகிறார் ஐயா அப்துல் கலாம் வந்து கனவு காண. பெருசா சிந்திட்டாங்க ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றாங்க, உன்னால் சுமக்க முடியாத அளவுக்கு பெரிய கனவை நீ சுமந்து நில்லுங்கிறார். அதுதான் உன் பாட்டை சொல்றான், உள்ளதெல்லாம் உயர் உள்ளம் மற்றது தள்ளினம் தள்ளாமை நிறுத்துங்கிறான். வெள்ளத்தனைய மலகிட்டம் மாந்தகம் உள்ளத்தனைய உயர்வு. அவன் பாடாத ஒன்னு ஒரு தடவை சொன்னா நீ கேட்க மாட்டாங்க, ஒன்னு ஒன்னே பத்து தடவை சொல்ற, பத்து முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் தான். இறைவன் என்ன? அரசன் என்றும் பொருள்.
அப்படிதான் நமது முழுவதும் இருந்தது. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும்.